மார்க்கெட்ல டீ அண்ட் காஃபிக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாவே கருப்பட்டி காஃபி ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கருப்பட்டி காஃபி பிசினஸ் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் இதுக்கு முன்னாடி வந்து லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ராஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டை ஃப்ரான்ச்சைஸாக எடுத்து பாண்டிச்சேரி லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்கேன். லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, எதனால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஐடியா உங்களுக்கு வந்து? ஒரு பிசினஸ் மைண்ட் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல போகிறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் கருப்பட்டி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட், அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்தமாதிரி ஒரு இதை எடுத்து ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது. மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்கும், எதனால கருப்பட்டி ராஜா சூஸ் பண்ணீங்க? கருப்பட்டி ராஜாவை பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருந்தது, சூட்டபிளாக இருந்தது. கருப்பட்டி காஃபி ரிலேட்டடான பிராண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கருப்பட்டி ராஜா ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான், 2 lakhs 30,000 தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிரான்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்க? பிரான்ஸ் சைட்லேருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்தாங்க. ப்ராடக்ட்டை சொன்ன டைமுக்கு அனுப்புனாங்க, அதுவும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அனுப்புனாங்க. அவங்க அனுப்புனது எல்லாமே குவாலிட்டி தான், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அல்வாஸ் ஆகட்டும், டீ பவுடர், காஃபி பவுடர் எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது. உங்கள் கடையோட பீக் டைம்னா என்ன, என்ன மாதிரி க்ரௌட் உள்ள வந்துட்டு போவாங்க? பீக் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 12 ஒரு பீக் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 5, அதுக்கு மேலே ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே இங்கேருந்து சென்னை போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ உங்கள் கடையில் வந்துட்டு டீ காஃபி சாப்பிட்டு மக்கள் என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க? எல்லாருமே வந்து சூப்பர் நைஸ் அந்த ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் சொல்லணும்னா நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்தார், நியூ கஸ்டமர். அவர் வந்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணார், ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு காஃபி கொடுங்க, காஃபி நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார். உங்கள் ஷாப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கருப்பட்டி காஃபி அண்ட் டீ சேல் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாமா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 to 90 டீ, 80 to 90 காஃபி சேல்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் கன்சியூம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 liters வரும். டீ அண்ட் காஃபிஸை தாண்டி உங்கள் கடையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் மெனு பற்றி சொல்ல முடியுமா? கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, கருப்பட்டி அல்வா, மெதுவடை, சாம்பார் வடை, தயிர் வடை, பப்ஸு, ரோல்ஸு, பருத்தி பால் இருக்குது, மில்க் ஷேக்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு. ஒரு நாளைக்கு உங்கள் கடையோட சேல்ஸ் என்ன, மந்த்லி டேர்ன் ஓவர் என்ன, அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெர் டே நம்ம கடை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 15,000 சேல்ஸ் ஆகுது. மந்த்லி கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 4,50,000 to 80,000 இருக்கும். எம்ப்ளாயி சேலரி, நம்ம ப்ராடக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் போக எங்களோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,80,000 வந்து 2 lakhs கிட்ட வரும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 1,80,000 கிட்ட வாங்குறீங்க, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண செக்டர்லேயே இந்த சேலரி வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 years ஆகும். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மந்த்தில் இந்த இன்கம் நீங்கள் பார்த்தீங்க? வித்தின் 1 month. உங்களோட அப்கமிங் பிளான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அப்கமிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையை இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் கொண்டு வரணும். இன்னும் மக்கள் எதெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸை நல்லா பண்ணணும். ஸோ கருப்பட்டி ராஜாலேருந்து சென்ட் பண்ணுற அல்வா ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அவங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா வாங்கிட்டு போகிறவங்க ரிப்பீட்டடாக திரும்பி வந்து கேட்குறாங்க. ஸோ கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி அல்வா, இது போன்ற பாரம்பரிய உணவுகளுக்கு பாண்டிச்சேரி மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்பவே வரவேற்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம், ரொம்ப லைக் பண்ணுறாங்க, லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு கஸ்டமர் உங்கள் கடைக்கு வந்துட்டு போனோம்னா ஆவரேஜாக அவங்களோட பில் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து வேரி ஆகுது. ஒரு சில கஸ்டமர் 500 பை பண்ணுறாங்க, ஒரு சில கஸ்டமர் டீ காஃபி மட்டும் சாப்பிட்றாங்க, இன்னொரு சில கஸ்டமர் அல்வா, டீ காஃபி, மற்ற அவங்க கருப்பட்டிலேருந்து வர பால்கோவா இது எல்லாத்தையும் லைக் பண்ணுறாங்க, லட்டு, மைசூர் பாக்கு எல்லாத்தையும் லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கம்மியாக வரல, 50, 100, 300, 400, 500 வரைக்கும் இருக்கு. ஸோ இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மக்கள் கிட்டேருந்து? மக்கள் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அவங்க எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதர் தென் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற ஃப்ரான்ச்சைஸ் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years இருக்காங்க, 5 to 4 years வச்சுருக்காங்க. அவங்களோட ஏர்னிங் கம்பேர் பண்ணும்போது எங்களோட ஏர்னிங் வித்தின் 1 monthலேயே எங்கள் ஏர்னிங் வந்து அவங்கள விட அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு கருப்பட்டி ராஜா ஃப்ரான்சைஸ் அவங்க ஊரில் அவங்க அவுட்லெட்டை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், 100% கருப்பட்டி ராஜா பிராண்டை எடுத்து பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, சர்வீஸ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, பக்காவாக ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க.